திருப்பூர் மாவட்டத்தில் வனப்பகுதிகளில் கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவதாக அவினாசி மதுவிலக்கு போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து மதுவிலக்கு போலீசார் அவினாசியை அடுத்து சேயூரில் குட்டகம் சாலையில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது ஒரு ஆண்மயில் சாலையில் சோர்ந்து போய் கிடப்பதை கண்ட மதுவிலக்கு உதவி ஆய்வாளர் சர்வேஸ்வரன் மற்றும் தலைமை காவலர் வெங்கடேஸ்வரன் ஆகிய இருவரும் அதை பறக்கவிட முயற்சி மேற்கொண்டனர். அதன் காலில் காயம் ஏற்பட்டிருந்ததால் பறக்க முடியாமல் திணறியது. உடனடியாக மயிலை மீட்டு அவினாசி கால்நடை மருத்துவமனையில் சேர்த்தனர். கால்நடை மருத்துவர் இளவரசு மயிலுக்கு உடனடியாக சிகிச்சை வழங்கியதில் அதன் உடல்நிலை முன்னேற்றம் அடைந்தது. இதையடுத்து வனத்துறை மான் பாதுகாவலர் சிவமணி புதுப்பாளையம் வனப்பகுதியில் மயிலை விட்டார்.